வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, எனக்கு எப்பயுமே இரவு நேரங்களில் ஆட்டோக்களில் பயணிக்கிறது ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட, அதுவும் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு, அந்த காற்று வாங்கிட்டு, அந்த ரோட் சைடில் இருக்க அந்த சின்ன சின்ன கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதியும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், வாங்க. எப்போவுமே எனக்கு வந்து நான் கோயம்புத்தூர் வந்தேன்னா எனக்கு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டமில் இந்த டென்மார்க் ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். அதாவது விஓசி பார்க் பக்கத்தில் இருக்க டென்மார்க் ரெஸ்டாரண்ட். ஏன்னா அதில் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். அது நைட் டைம் ஒரு 7:30 to 8:30 வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பிஸி டைமில் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்றது, அந்த லைட் அடிச்சதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த சவரமாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பிளேட் சவரமாவாக இருக்கட்டும், அந்த கிரில் சிக்கனாக இருக்கட்டும், தந்தூரியாக இருக்கட்டும், இல்லை பார்பிக்யூ இருக்கும், எல்லாமே ஒரு செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த அவங்க கொடுக்குற அந்த மயோனைஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து புளிக்கிற மாதிரியும் பட் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். அது மாதிரி சைனீஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. பட் இங்கே எனக்கு ஃபேவரட்டான ஐட்டம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ, கிரில் சிக்கன் ப்ளஸ்ஸு ஷவர்மா. அது இல்லாமல் அது கூட பன்னீர் சோடா குடிச்சு பாருங்கள், கோலி சோடாவில் செம்மையாக இருக்கும் காம்பினேஷனு. வாங்க, எனக்கு எப்போ வந்தாலும் இங்கே வந்து சாப்பிடாமல் போக மாட்டேன். கோயம்புத்தூர் வந்தால் விஓசி பார்க் டென்மார்க், அதாவது கிரில் சிக்கன் பார்பிக்யூ பிடிக்கணுங்க, இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒரு டைம் வந்து சாப்பிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வாங்க, தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, என்ஜாய் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு வாங்க, 7:30 to 8:30 பீக் டைமு. கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த டைம் சாப்பிட்றதுக்கு. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ஜாலியான ஒரு மூடை கொடுக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ண தப்பே இல்லை.